ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வோட்டர் ஐடி எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டூ எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே இன்றைக்கி வீடியோ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஜீரோ காஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி பேஜ் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஏ நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து லெட்டர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அந்த கேப்சர் கோடு கொடுத்துருப்போம். அந்த கேப்சரை கொடுத்துருப்போம். அந்த கேப்சரை அப்படியே பார்த்துட்டு ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்போம். அந்த கேப்சர் கோடு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுத்துட்டு அந்த கோடு வந்து இதில் வந்து என்டர் பண்ணிட்டு ஸோ அந்த கேப்சர் கோடு கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சர் கோடு வந்து கொடுத்ததுக்கப்புறம் செண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிட்டு அதை வந்து வெரிஃபைட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வெரிஃபைட்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தான் வந்து அப்ளை பண்ணுற போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்குது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேப்சர் கோடை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சர் கோடை அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை ப்ராசஸ்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின்ங்கிறது அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ளூடிங் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளார வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா, ஸோ இந்தியாவை விட்டு நீங்கள் அடுத்த கண்ட்ரியில் இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓட்டர் ஐடியில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து கேட்டுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்க, ஐ ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணது வேறதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 7 ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டெப்பு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லேயும் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஒன்று பண்ணியிருப்பான், எந்தமாரி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இபி பில், அப்புறம் கேஸ் கனெக்ஷன் பில், ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட் இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வந்து நீங்கள் வந்து இதில் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 MB மேலே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்தமாரி வந்து அப்லோட் பண்ணிங்க. இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு JPG ஃபைலில் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயுமே வந்து கொடுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட்டர் டைப் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றுறதுக்கு, ஸோ டிரான்ஸ்லேட்டர் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம், இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் இருக்கிற அந்த அட்ரஸ்லாம் எவ்வளோ நாளாக வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியினாலும் ஒரு இயர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து வந்து ஒரு செலக்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாரி வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரிலேட்டிவ் நம்பர்ஸ் ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற உங்களுடைய அப்பாவோட நம்பர் இல்லை அம்மாவோட நம்பர் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர்ஸ் யாருனாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அந்த ஓட்டர் ஐடியோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் வந்து செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2002 தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 18 மேலே இருக்கிற டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா 2002 இருக்கிறவங்க அந்த இப்போ பிறந்த தேதியில் இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் வந்து டைப் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இதுமாதிரி வந்து கொடுத்துருவோம். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 MB மேலே இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய தொகுதியை வந்து செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் சேலம் மாவட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் என்ன தொகுதி அப்படிங்கிறது வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த மாவட்டத்தை பொறுத்து நீங்கள் என்ன தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபாதர் நேம் அப்புறம் மதர் நேம் வந்து கொடுத்துக்கிடுங்க. அது அப்படி இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே, ஸோ நான் வந்து ஃபாதர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு அவரோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிட்டு அதோடய நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய நேமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 MB மேலே இருக்கணும் அந்த ஃபோட்டோஸ். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா JPG ஃபைலில் இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்களா உங்களுடைய ஃபோனோட ஃபைல் கூட பெறும் அதில் ஃபைல் மேனேஜரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தால் கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து தேவையில்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வந்து வேணுன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளேஸ் வந்து கொடுத்துங்க. ஸோ பிளேஸ் என்ன பிளேஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறோம் அந்த டேட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது வந்து லோட் ஆகும் எனக்கு இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு டைம் வந்து ப்ரீவியூ வந்து கட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதனாச்சும் வந்து தப்பாக வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம்ஸ் எதனாச்சும் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி வந்து வந்துடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ ஆப்ஷனு. ஸோ பிரிண்ட் அவுட் கொடுத்து வேணாலும் பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி வந்து வந்துவிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.